இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் வந்து ஐஸ்வர்யா இந்த குடும்பத்தை அப்படியே வந்து ஒரு எமோஷ்னல் டார்ச்சர்னு சொல்லலாமா, இல்லை வந்து எப்படியோ வந்து ஈஸியாக பேசி பழகி இந்த வீட்டுக்குள்ளே எப்படியா சேர்ந்துடலான்னு பார்க்குறாங்களா, ரெண்டில் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. ஆனால் இந்த கதையில் ஒரு ரெண்டு லாஜிக்கல் இஷ்யூஸை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஒன்று, திடீர்னு ஒரு நாள் அத்தை ராத்திரியில் வந்து நம்ம ஒருத்தவங்களை கூப்பிட்ற முறையை மாற்ற முடியாது. இது சீரியல்களில் மட்டும்தான் அடிக்கடி நடக்குது. திடீர்னு வந்து சித்தின்னு கூப்பிட்டுருந்தவங்க அம்மானு கூப்பிட சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி விசித்திரமான விஷயம். அதே மாதிரி தான் இங்கேயும் மாமான அவங்க முத முதல்ல ஐஸ்வர்யா கூப்பிட ஆரம்பிச்சதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சுருந்தாங்க. அவங்க மாமான முத முதல்ல கூப்பிட ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு க்ளோஸ் ஆகும் போதெல்லாம் மாமா மாமான்னு கூப்பிட்றது அவங்களோட தனி அடையாளமாச்சு. ஆளை மாற்றினோடனே எப்படி கூப்பிட்றாங்கிறதையும் மாற்றணும், ஏன்னா வந்து அது ஒன்று அது நிறைய பேர் பிடிக்கல அப்படின்னா மாற்றிடும் அப்படின்ட்டு ஒரே நாள் ராத்திரியில் கண்ணா என்ன கண்ணா வா கண்ணா போ கண்ணானா யார் இந்த கேரக்டர் வந்து நான் வந்து ஐஸ்வர்யான்னு நினச்சி பார்க்கவா, இல்லை திடீர்னு வந்து கண்ணனுக்கு புதுசாக ஏதோ ஒரு ஜோடி வந்துட்டாங்க அந்த ஜோடி கூட வந்து கண்ணன் இருக்காருன்னு நினச்சி பார்க்கவா அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பாண்டியன் ஷோஸ் வீட்டை பற்றி இவங்களோட கணத்தோட அம்மா கூட கணத்தை கேட்பாங்க, இந்த வீட்டு கதவு எப்படிமா திறந்தே கிடக்கு அப்படின்னா இங்கே அப்படி தான்மா எப்பயும் வீட்டு கதவு திறந்தா இருக்கும் அப்படிங்குவாங்க. ஆனால் கண்ணை எப்போ வராரோ அப்போ கதவு மூடி இருக்கும், இல்லைனா வந்து ஐஸ்வர்யா வரும் போது கதவு மூடி இருக்கும். ஆனால் மற்ற நேரம் அதை பற்றி ஒரு டைலாக் வச்சுருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ அப்போ அந்த கதவு மூடி இருக்குமா இல்லை திறந்துருக்குமா, இல்லை அப்பப்போ எழுத போகிற மனநிலையை பொறுத்து அந்த கதவு மூடுறதையும் திறந்துறதையும் மாற்றிக்கலாமா, இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி குளறுபடிகள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம சீரியலை சீரியஸாக எடுத்துக்கிற அளவுக்கு இதை எழுதுறவங்க இதை சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஐயம் ஒரு டவுட் வந்துட்டு போகுது. இதை நம்ம திருப்பி திருப்பி சும்மா சின்ன சின்ன விஷயத்தான் தோண்டி துருவி ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறோமா அப்படின்னு நம்ம மேலே தான் நமக்கே டவுட் வந்துடுது. ஏன் அந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப ஓவராக யோசிக்கிறோம் அப்படின்னு தோணவும் செய்யுது. ஆனால் என்ன பண்ணுறது, யோசனை வருதே இது ஒரு படமாக இருந்தால் இந்த இடத்துல ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் இருப்பார், அவர் கண்டினியூட்டி பார்த்துப்பார். இங்கே இந்த மாதிரி சொன்னாங்கன்னா இங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கணும், இங்கே இந்த ட்ரெஸ் போட்டாங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் போட்டுருக்கணும் அப்படின்னு கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு அதுதான் ஒரு மரியாதை. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிற விஷயங்கள் திடீர்னு அர்த்தராத்திர ஒரு கேரக்டர் நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் மாற்றுறதெல்லாம் சரி நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இது சீரியல் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் நடக்கும் இதை நீங்கள் பிடிச்சி தான் பிடிக்கதோ பிடிக்கலையோ பார்த்துங்க, இல்லைனா சேனலை மாற்றிட்டு போங்க அப்படிங்கிறீங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கிடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.